பேனல்ஸ் பழைய பைக்னாலே எப்படின்னா பேனல்ஸ் ஃபுல்லாக ஓட்டர் டென்ட்டு நிறையா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அது ஃபுல்லாக கட் பண்ணி சதுரமாக எடுத்துகிட்டு வேறு தகரத்தை பற்ற வச்சு ரெடி பண்ணுறது. ஸோ டிங்கர் ஒர்க் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அண்டு இந்த பைக்கோட பெயின் காஸ்ட் ரொம்ப பெருசு. ஸோ டேங்க்கை மட்டும் நான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மிச்சம் எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா பைக் என்ன ஸ்பெஷல்னா சென்டரில் மட்டும் தான் பெயிண்ட் வரும், சைடில் க்ரோம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் க்ரோம் பண்ணிவிட்டு சென்டரில் லைன் நம்ம ஒரு டிராஃப்ட் மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அது மிஷினில் ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த க்ரோம் ஃபுல்லாக எடுக்கணும், நம்ம பண்ண க்ரோமே எடுக்கணும். மறுபடியும் எம்எரி பேப்பர் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரஃப் ஆக்கிட்டு அப்போ தான் ப்ரைமர் ஒட்டும். இந்த மாதிரி 2K கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரைமர் இல்லைனா பேர் மெட்டல் ப்ரைமர் இது அப்ளை பண்ணணும். இந்த மெட்டல் எதுக்குன்னா டேரெக்டாக மெட்டல் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது மெட்டல் வந்து பெயிண்டை ரியாக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு வாரம் 10 நாள் காயணும். ஸோ நம்ம 10 நாள் நல்லா காய வச்சிட்டோம் இந்த ப்ரைமர் அடிச்சு. ஸோ இது ஃபஸ்ட் மாஸ்கிங், ஃபஸ்ட் டைம் மாஸ்க் பண்ணி இது ரஃபாக நமக்கு எட்ஜஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இதனால் திருப்தி இருந்தால் இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லை அட்ஜஸ்ட் மாத்திரா இருந்தால் இதான் டைம் நமக்கு அட்ஜஸ் மாற்றிக்கலாம். அந்த அகலம் சென்டரில் வர அதோட அகலம் எல்லாமே. அதுக்கப்புறம் பட்டி பார்க்கணும் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க லேசாக. ஸோ அதெல்லாம் பாடி ஃபிலர். இதில் நம்ம ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப கம்மி, நான் ஈஸியாக பட்டி பார்க்க முடியாது, ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த பாடி ஃபிலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறது 2K ப்ரைமர். ஒரு 10 நாள் காஞ்சக்கப்புறமேட்டுக்கு 2K ப்ரைமர் அடிச்சிடும். இது செகண்ட் மாஸ்கிங், ரெண்டாவது தடவை சைடில் மாஸ்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ரெண்டாவது தடவை மாஸ்க் பண்ணி 2K ப்ரைமர் அப்ளை பண்ணிடுவோம். இது ஒரு 2 டேஸ் காஞ்சிடணும். காஞ்சக்கப்புறம் மாஸ்கிங் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்பாட் பட்டின்னு சொல்லுவாங்க, மைன்யூட்டாக இருக்கும் அந்த ஸ்பாட் பட்டி பார்த்து சேண்ட் பண்ணணும். இதை எதுக்கு ஒரு தடவை மாஸ்க் பண்ணுறா, இதை அப்படியே வச்சுக்கலாம் மேபி நீ நினைக்கலாம். பட் என்ன தண்ணி போட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் தேய்ப்போம். ஸோ தண்ணி போடும்போது டக்குன்னு பேப்பர் இதாகிரும், நச நசன் ஆயிரும். அதனால் நம்ம அந்த மாஸ்கிங் ஒவ்வொரு தடையும் கழட்டி மாற்ற மட்டும் தான் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கும் நமக்கு. அண்டு இதுக்கு நான் அந்த ஃபைன் பேட் வச்சுருப்போம், நான் அதுக்கு குட்டியான பேடாக இருக்கும் இந்த ஃப்ளாட்டாக தேய்க்கிறதுக்கு. மறுபடியும் இன்னொரு மாஸ்கிங் பண்ணணும், அந்த வெள்ளக்கில் லைன் மாதிரி ஓட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரைமருக்கும் இதுக்கும் இடையில குரோமுக்கு இடையில என்னென்னா நம்ம தேய்க்கிறப்ப அந்த மைல்டாக அந்த எமரி பேப்பர் குரோமில் பட்டுருச்சுன்னா கோடு மாதிரி விழுந்துடும், நமக்கு அது வந்து அந்த ஃபினிஷிங் குறைஞ்சிரும். ஸோ வந்து மாஸ்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஃபைனாக தேய்க்கணும். இது ரொம்ப 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 கஷ்டம், மெதுவாக தான் தேய்ச்சாங்க, ஏன்னா ஸ்பீடாக தேய்க்க முடியாது, கண்டிப்பாக குரோமில் பட்டுரும். அதில் லேஸாக பள்ளம் பண்ணாலும் நமக்கு அது அந்த மட்டம் கிடைக்காது, அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும், பட்டு ஏரியா கம்மி நமக்கு, ஃபுல் டேங்க் சேன் ஒர்க் பண்ணுறதோட ஏரியா கம்மி. அதெல்லாம் முடிச்சுட்டு இது தேர்ட் மாஸ்கிங், இது ஃபைனல் டேப்பில் தான் பண்ணணும். இந்த மாஸ்கிங் வந்து கலருக்காக, இப்போ நம்ம ப்ரைமர் அந்த க்ரௌண்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ கலர் பண்ண போகிறோம். இந்த கலர் வந்து இந்த பைக் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பியூர் பியானோ பிளாக், ஒரு 100% பிளாக் இந்த கலரு, மெட்டீரியல் டூபாண்ட் தான். இந்த மாஸ்கிங் பண்ணுறப்ப அந்த ஃபைன் லைன் டேப் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரதர்ஸ். அது நீங்கள் அழகாக ஸ்டிக்கர் காப்பிலே ஸ்டிக்கர் கடைகளே போய்ட்டு வேணும் ஸ்டிக்கர்ஸும் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க உங்களுக்கு அழகாக. நீங்கள் வேணுங்கிற தரிமன் இல்லை 2 mm 3 mm, நான் எல்லாமே ஒரு ஒவ்வொரு எம்எம்க்கும் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருப்பேன். நீங்கள் அது அழகாக மாஸ்கிங் பண்ணுற டயத்தில் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் லோ காஸ்ட் மெட்டீரியல் தான். இந்த பர்டிகுலர் டேப் வந்து 3 mm டேப் நான் வாங்கியிருந்தேன், வேறு ஒரு பர்பஸ் கண்டி நான் வாங்கினேன், அது யூஸே பண்ண மாட்டனால தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இது தான், இது ரேட் கூட 2000 ரூபாய்க்கு மேலே வரும், நீங்கள் இதை தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. சாதாரண வெனில் டேப்பை நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாஸ்கிங்கும் நம்ம எந்தெந்த க்ரோம் போகிறதோ அந்த இடம் ஃபுல்லாமே இந்த பேக்கிங் பேப்பர் வச்சு மாஸ்க் பண்ணிடணும். அண்ட் அடுத்த ஸ்டெப் ஈஸி, இதுக்கு மேலே ஈஸி தான் எல்லாமே, கலரிங் தான் நம்ம எல்லாமே. ஸோ 4 coats ஆஃப் கலர் அடிச்சுட்டு மறுபடியும் மாஸ்கிங் உரிக்கணும், வேறு வழியெல்லாம் கிடையாது, மறுபடியும் மாஸ்கிங் பண்ணணும். ஸோ மாஸ்கிங் எல்லாம் உரிச்சு எதுக்குன்னா இந்த ப்ளூ கலர் லைன் வந்த இடத்துல ஒரு கோல்டு லைன் வரும். அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து குவாலிட்டி தான், கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டிக்கர்ஸில் குவாலிட்டி தான், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம். லைஃப் ஒரு 7-8 வருஷத்துக்கு அது வாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் அது வாட்டுக்கு இருக்கும். அண்டு நல்லா மெல்லிசாகவும் எடுக்கலாம் அந்த ஸ்டிக்கரில். யாருக்காவது இந்த சைஸ் தேவைன்னா நீங்கள் சைஸ் முழுக்க முழுக்க நம்ம இஷ்டம்தான், 0.8 inch, 0.7 inch, 0.6 inch, நம்ம இஷ்டத்துக்கு எந்த சைஸ்னாலும் வச்சு நம்ம சாம்பிள் வச்சு பார்த்துட்டோம்னாலே நமக்கு பிடிச்ச சைஸ் தெரிஞ்சிடும். அண்டு லைன் எல்லாமே மொத்தம் 4 லைன் கொடுத்தோம் டேங்க்கில், சென்டரில் 2 லைனும் அந்த பிளாக்கும் குரோமும் சேருது பார்த்திங்கன்னா ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்தோம். அந்த சேர இடத்துல லைனோட திக்னஸ் கூட 0.9 inch கொடுத்துட்டோம். இது போக ஜாவான் அந்த சைடில் லெஃப்ட் ரைட்டில் கொடுப்போம், ஜாவான் கொடுத்தா அந்த 3 லைன் வரும், அதுவும் கொடுத்துட்டோம். இதில் என்னென்னா நம்ம சென்டரில் பிளாக் மட்டும் தான் கிளியர் அடிக்க போகிறோம், அந்த குரோம் கிளியர் அடிக்கல. அடிக்கவே முடியாதானே அடிக்கலாம் தாராளமாக, குரோமுக்கும் சேர்த்து கிளியர் அடிக்கலாம், பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நம்ம பத்திரமாக மெயின்டைன் பண்ணணும். அதில் ப்ளஸ் என்னென்னா அந்த ஜாவான்ற ஸ்டிக்கர்ஸ் லெஃப்ட் ரைட் வருது பார்த்திங்களா, அதுக்கும் சேர்த்து குரோம் அடிக்கிறப்ப அந்த ஸ்டிக்கர் ரொம்ப சேஃப் ஆயிரும், யாராச்சும் நாளை வாட்டர் வாஷ் பண்ணும்போதோ இல்லை யாராவது சுரண்டும் போதோ உரியாது. நெகட்டிவ் என்னென்னா ஸ்டிக்கர் பெயிண்ட் மேலே ஓட்டுற அளவுக்கு குரோமில் வந்து கிளியர் நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டாது, கொஞ்சம் நார்மலாக தான் ஒட்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் வாஷ் கடையில் அடித்து வாட்டர் வாஷ் பண்ணோம், நம்மளே மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணோம்னா அது வாட்டுக்கு லைஃப் இருக்கும்.
கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணோம்னா குரோமில் உள்ள கிளியர் வந்து உரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிளியர் கோட்டும் இதெல்லாமே ஸ்டாண்டர்டான தான், ஃபோர் கோட்ஸ் ஆஃப் கிளியர் வந்துடும் வழக்கம் போல். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் ஒவ்வொரு கோட்டாக கொடுத்து ஒரு ஃபோர் கோட்ஸ் கிளியர் நல்லா ஃபுல்லாக ஏற்றிடும். இதில் வந்து அந்த ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது அந்த லைன் நம்ம ஓட்டிட்டு போவோம் பார்த்திங்களா, அந்த பிளாக்கும் குரோமுக்கு இடையில ஒரு தடிமான லைன் வரும், அந்த லைனை விட்டு ரொம்ப ஒரு 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 எம்எம்மில் பாதி அளவு கேப் விட்டு ஓட்டணும் இந்த ஸ்டிக்கர். ஏன்னா அந்த லைன் மேலே ஓட்டோம்னா அந்த லைன் மேலே போதுமான கிளியர் படியாது. இதே எக்ஸ்ட்ரா விட்டோம்னா குரோமில் கொஞ்சம் கிளியர் படிஞ்சால் கூட பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதை. ஸோ அந்த கரெக்டான கேப் விட்டு நம்ம ஓட்டணும், அதுதான் இந்த ஸ்டெப்பில் முக்கியமான பாயிண்ட்னா அதுதான். அதுக்கு மேலே கிளியர் வந்து தாராளமாக ஃபோர் கோர்ஸே தாராளமாக போதும். இந்த பைக்குக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பெயிண்ட் சீலண்ட் அப்ளை பண்ணோம். ஸோ வந்து ஃபோர் கோர்ஸ் இடத்துல ஒரு அஞ்சு கோட் அடிச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு கோட் அடிச்சிருப்போம் இந்த பைக்குக்கு மட்டும். பட் ஃபோர் கோர்ஸே தாராளமாக அதுவே வரும், அஷால்ட்டாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இது மாதிரி தான் அந்த அந்த ஒயிட் வித்து இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிருக்கனால நம்ம இந்த ஸ்டிக்கர் உரிக்கிறப்ப அந்த கோல்டு ஸ்டிக்கரும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டியிருக்கும். ஸோ வந்து அதை அப்படின்னா ஃபஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஷார்ப்பான பிளேடில் கட் பண்ணிடணும், ரெண்டையும் கட் பண்ணி பிரித்ததுக்கப்புறம் நம்ம பிரித்தோம்னா அழகாக ஈஸியாக பிரிஞ்சிடும், ஒன்றுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இதே இது நம்ம அந்த ஜாவா அந்த குரோமுக்கு சேர்த்து கிளியர் அடிச்சிருந்தோம்னா நமக்கு இந்த ஸ்டெப்பே வராது, டேரெக்டாக என்ன ஃபுல்லாமே கிளியர் ஆகிருக்கும், ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணலாம். ஸோ இதாங்க இஸ் ஃபைனல் ரிசல்ட். இதே மெத்தட் தான் எல்லாமே எல்லா பார்ட்ஸுக்குமே, அந்த மாஸ்கிங் மட்டும் வராது, மற்ற சைடு பேனல்ஸ் மட்கட்ஸ்க்கு எல்லாமே இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு மெட்டல் வரைக்கும் தேய்ச்சிருவோம், அடுத்து அந்த பேர் மெட்டல் ப்ரைமர் வந்துடும், ஒன் ஒரு டென் டேஸ் காயும், அதுக்கு மேலே பாடி கலர், அதுக்கு மேலே டூ கே ப்ரைமர், அது ஒரு டூ த்ரீ டேஸ் காயும், அதுக்கு மேலே நம்ம பிளாக் என்ன கலரோ பேஸ் கோட்டு, அதுக்கு மேலே ஸ்டிக்கரு, அண்ட் அதுக்கு மேலே ஃபைனலாக கிளியர். கிளியர் அடித்து ஒரு ஒன் வீக் ஆகும், ஒன் வீக் அப்புறம் நம்ம ஃபைனலாக பெயிண்ட் ப்ரொடக்ஷன் எடுவோம், அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ அசால்ட்டாக ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் ஈஸியாக வந்துடும். அடுத்து இந்த பைக்கில் வித்தியாசமாக நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்ஜின் பெயிண்ட் பண்ணோம். அதாவது வழக்கமாக ஜாவாக்கு இந்த சைடு டோர்ஸ் இன்ஜின் கவர் இருக்குல்ல, ரெண்டையுமே பாலிஷ் பண்ணி பஃப் பண்ணி பல பழம் கொண்டு வருவாங்க. பட் இந்த கிளைண்ட் வந்து எனக்கு அதை சில்வரில் பெயிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதே மெத்தட் தான், அந்த எல்லா பேஸ் கோட் எல்லாம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே சில்வர் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடுவோம். இது வந்து ஃபைன் சில்வர் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப டீசெண்டான சில்வர்னால் இது தான், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸுமே தெரியாது, அந்த மெட்டாலிக் ஃப்ளேக்கே தெரியாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தான சில்வர் இது. அண்ட் அதுக்கு மேலே மாஸ்கிங் பண்ணணும். இது இது என்ன பிளான் பண்ணியிருக்கணும், ரெண்டு கலர் வரும், சென்டரில் பிளாக்கும் அவுட்டர் ரெண்டுமே சில்வரில் வரும். அதில் வந்து அந்த சென்டரில் ஒரு டிசைன் மாதிரி வரலாம், ஜாவாக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒன்று வரும், அந்த இதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே அந்த வளைவாக மாஸ்கிங் பண்ணணும். அந்த ப்ளூ கலர் லைன் தான் ஃபைன் லைன் டேப்பு, அதை நம்ம அழகாக அந்த வேணுங்கிற பிளாக் சென்டரில் விட்டுட்டு மற்ற இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பேக்கிங் பேப்பரை வச்சு அந்த எந்த சில்வரெலாம் நமக்கு மறைக்கணுமோ அதை ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம்னா சில்வர் ஃபுல்லாக மறைஞ்சிடும். ஸோ பிளாக் மட்டும் சென்டர் போர்ஷன் மட்டும் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அதுமாதிரி நம்ம பிளாக் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இடம் மட்டும் நமக்கு ரெண்டு கலர் கிடச்சிரும். இந்த மாதிரி டியூவல் கலர்ஸில் நம்ம பிளாக் தான் பெயிண்ட் பண்ண அவசியம் கிடையாது, நம்ம வேணுங்கிற காம்பினேஷன் நிறையா டிசைன்ஸ் இருக்கு, பேட்டர்ன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம மாஸ்கிங் பண்ணி பண்ணுறதுல உள்ள பெரிய ஃப்ரீடமே ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், கிட்டத்தட்ட அளவே கிடையாது, நம்ம கற்பனை நம்ம எதிர்பார்ப்பு மட்டும்தான். ஏகப்பட்ட டிசைனை நம்ம பிடிச்சவங்களோட பேர் கொண்டு வரலாம், இப்போ அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் நம்ம பேர் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம்னா நம்ம பிளாக் ஸ்ப்ரே பண்ணி உரிக்கிறப்ப அந்த பேரும் அப்படியே பெயிண்ட்லேயே வந்துடும். இது போக வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு நமக்கு பிடிச்ச டிசைன் இல்லை கம்பெனி லோகோ இல்லை எது ஜாவான்ற வார்த்தை கூட கொடுக்கலாங்க. ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த இடத்துல, இது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அந்த இதில் உள்ள ப்ளஸ்ஸு நம்ம வேணுங்கிற டிசைனை கொண்டு வரலாம், அதுதான் இதோட உள்ள ப்ளஸ்ஸு. அண்டு கலர் வந்து ஒரு ஃபைவ் கோட்ஸ் தேவைப்படும், ஏன்னா அடியில் சில்வர் இருக்குல்ல, ஸோ பிளாக் ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு மினிமம் ஃபைவ் கோட்ஸாக ஏற்றிடும். இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் பண்ணியாக நம்ம மாஸ்கிங் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அழகாக நமக்கு ரெண்டு கலர் கிடச்சிரும் ஈஸி. இல்லை இது போக மூணாவது ஒரு கலர் தேவைப்பட்டால் கூட இப்போ இந்த சென்டர் பிளாக்கில் கோல்டு கலர் ஸ்டிக்கர் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணி கிளியர் அடிச்சிடும் ஃபுல்லாமே. ஸோ அந்த ஸ்டிக்கரும் நமக்கு சேஃப் ஆயிரும், நமக்கு ஒரு மூணு கலரு இல்லை நாலு கலர் கூட வர மாதிரி நம்ம இல்லை அவுட்லைன் கூட கொடுத்தோம், நாலு கலர் வர மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம் இதெல்லாமே. அண்டு இதுவரைக்கும் நம்ம எப்படி அந்த பெயிண்டிங் ப்ராசஸ் பார்த்தோமோ டிட்டோவோ அதே தான் மற்ற எல்லா பார்ட்ஸுக்குமே, இந்த சைடு பேனலாக இருக்கட்டும் மட்கார்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இதே மெத்தட். அண்ட் பெயிண்டிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வெரைட்டியாக இந்த பைக்கை பெயிண்ட் பண்ணலாம்,
ஒன்று ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாமே டூபான் பண்ணிவிட்டு சேசிஸ் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்பா பண்ணிவிட்டு சிங்கிள் ப்ரைமரில் 2K ப்ரைமரில் மட்டும் முடிக்கலாம். அது 16,000 வரும், நல்லா வேல்யூ ஃபார் மணி. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரைமர், ரெண்டு ப்ரைமர் அந்த கெமிக்கல்ஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக டூபான் யூஸ் பண்ணி அழகாக நம்ம சேசிஸ் மட்டும் ஆஸ்பா யூஸ் பண்ணலாம். அது 19,000 வரும், அதுவும் நல்லா இதோட லைஃப் அதிகமாக வரும், ஃபினிஷிங் சேமாக இருந்திருக்கும், லைஃப் மட்டும் அதிகமாக வரும். அதுக்கடுத்த ஃபினிஷ் வந்து ஃபுல் பைக்குமே ரெண்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் பைக்குமே டூபான் சேசிஸ் மாதிரி கொஞ்சம் டூபான் அடிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் கூட வரும், இன்னும் லைஃப் அதிகமாக வரும், அழகாக 22,000 வந்துடும். அண்ட் லாஸ்ட் இருக்கிறதே ஒரு அல்டிமேட்டான ஃபினிஷ் வேணுன்றவங்க குரோமேக்ஸ் போயிடலாம். அழகாக குரோமேக்ஸ் தான் இருக்கிறதே உச்சக்கட்டம்,